ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு வீடு இருக்குன்ற ஒரு கனவோடு தாங்க இருப்பீங்க. ஸோ எனக்கு அந்த கனவெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து வீடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொந்த இடம்லாம் இருக்குது, பட் அதில் வீடு கட்ட முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து நாளுக்கு நாள் அந்த மணல், சிமெண்ட்டு, செங்கல் இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹை ஆகிட்டே போகுது. நம்மளோட கனவு எங்கேயும் நிறைவேறாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளுக்கு அப்பப்போ தோணும். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கோயம்புத்தூர் இருக்கிற ரெண்டல் வீடு தான். ஸோ சொந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து ஊரில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து கூடிய சீக்கிரம் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும்போது டக்குனு என் கண்ணில் பட்டது ஸோ இதுதாங்க. தூத்துக்குடியிலேருந்து எனக்கு இந்த பார்சல் அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் ஒன் கோட் பிளாஸ்டர்ன்ற ஒரு சிமெண்ட், ஸோ ஒயிட் கலர் ஒரு சிமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது என்னென்னா உங்கள் பணம் வந்து பாதியளவு மிச்சமாயிருது. இது யூஸ் பண்ணுற மூலயமா என்னென்ன நன்மைகள் இருக்குது, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து மேலே பேக்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்னதாக சாம்பிள் தான் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க சரிங்களா. அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு, இதை கீழே போட்டுடலாம். இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணுன்னாலும் ஒரு சாம்பிள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாங்கலாம், பல்காக வேணால் வாங்கிக்கலாம். அவ்வளோதான், உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுடர் பேக்கிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பேக்கிங்கில் பவுடர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு ப்ளைட்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலரில் இருக்குது, ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதில் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு பாதி அளவு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயே காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுடர் மாதிரி தாங்க இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க பாருங்கள். நான் கையிலே எடுக்கிறேன், எதுக்கு இது கெமிக்கல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுறதா வந்து என்கிட்ட சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சிமெண்ட்டு மணலில் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த செங்கல்லாம் வச்சதுக்கப்புறம் மேலே பூசுவீங்க, பட் இது பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு 48 hours நீங்கள் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேலே வந்து இது கோட்டிங் போட தேவையில்லைங்க, மேலே வந்து கோட்டிங் போட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ சம்மர் கிளைமேட் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்குது. இப்போ வீடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு ஹீட் ஆயிரும். ஸோ நாங்கள் இருக்கிற வீடே பார்த்திங்கன்னா வந்து சில டே ஹீட் ஆயிடுது, ஸோ அப்படியே ஸ்வெட்டிங் ஆயிரும். ஸோ இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக் இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்பயுமே கூலிங்காக இருக்குங்க. ஸோ இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒன்லி இன்டீரியர் மட்டும்தான், அவுட்டில் வந்து நீங்கள் வந்து பூச முடியாது. அதாவது நீங்கள் வீடு கட்டிட்டு வெளியிலலாம் வந்து நீங்கள் பூச முடியாது, இன்டீரியரில் வந்து பூசிக்கலாம். இது வந்து தண்ணி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது, முக்கியமாக வந்து பாத்ரூம்லேருந்து நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்டீரியர் தாங்க ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளே யாராவது கெஸ்ட் வர்றாங்கனாலும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கணும், அந்த ஃபினிஷிங்கோடு இருந்தால் தான். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் அதிகமாக இருப்போம், வீட்டுக்கு வெளியே விட வீட்டுக்குள்ளே தான் அதிகமாக இருப்போம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெயிலை வந்து சீல் விடும், இந்த சிமெண்ட்டெல்லாம் சரியாக பூசாமல் ஹீட்டுக்கு வந்து வெடிப்பு விடும், அப்படி கிராக் மாதிரி விழுவும், இதில் அந்த பிரச்சனை வராது. ஸோ இதுக்கு வந்து 100% கேரண்டியோடு சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக அந்த பிரச்சனையே வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும். ஸோ ஒரு வீடு, பேசிக்கான ஒரு வீடு நீங்கள் கட்டுறதுக்கு வந்து ஒரு 10 lakh rupees தேவைப்படுது அப்படின்னா, ஸோ இது மூலிமா நீங்கள் ஒரு 4 lakh rupees சேவ் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டியோடு சொல்கிறேன், 4 lakh rupees கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ஸோ உங்கள் டெமோ வீடியோ கூட நான் சைடில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இருக்கிற கொத்தனார்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சொதைப்பிடுவாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. ஏன்னா அந்த ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா வந்து தூத்துக்குடியில் இருக்குங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தூத்துக்குடி பக்கத்தில் இருந்தாலும் நேரில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு வந்து டெலிவரி போட்டு விட்ருவாங்க. இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லைட்டாக உங்களுக்கு தண்ணி போட்டு கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. டெமோ காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டிருக்கேன், அவ்வளோ சிமெண்ட்டையும் போட்டு வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஸோ அதனால் சின்னதாக காமிச்சிருக்கேன் நான் சரிங்களா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி போடலாம். ஸோ அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி போடணும்னு நினைக்கிறேன். நம்ம கொத்தனாரெலாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், டெமோ காமிக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி புகை வருது இதில், மேக்ஸிமம் சிமெண்ட்டில் வர்றது தான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு மிக்ஸிங் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பவுடர் வேணால் நம்ம போட்டுக்கலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக தான் நான் காமிச்சிருக்கேன் நான் சரிங்களா. இதை நம்ம எங்கேயும் பூச போகிறது கூட இல்லை. ஜிப்சம் ஒன் கோட் பிளாஸ்டர்ன்ற பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வீடு இப்போ கட்டிகிட்டு இருக்கீங்க இல்லை கட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரூமுக்காச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு அந்த காசு கொஞ்சம் சேவ் ஆகுறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சரிங்களா. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து 50% வந்து கண்டிப்பாக இதுக்கு சேவ் ஆகும் சொல்லி
சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதுக்கப்புறம் நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக இந்த நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் நான். ஸோ நான் திரும்பியும் சொல்லிடுறேன், இது ஒன்லி இன்டீரியல் மட்டும்தாங்க, வெளியில் நீங்கள் வந்து பூச முடியாது. ஏன்னா இதில் தண்ணி படக்கூடாது. ஸோ வெளியில் யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி இன்டீரியலில். நீங்கள் பெட்ரூமு, ஹாலு, ஸோ இந்த மாதிரி கிச்சன், இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வரைக்கும் நாங்கள் தமிழ் வாகர், பாய்.